வணக்கம் மக்களே. ஸோ இந்த வாரத்தோட நாமினேஷன் லிஸ்ட் வந்து ஒரு பக்கம் வெளியாயிருக்கு. இதில் அதிர்ச்சிகரமான பல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஒரு பக்கம் ஸ்மால் பாஸ் வீட்டில் 5 வைல்ட் கார்டு இருக்காங்க, ஒரே ஒரு விசித்திரா இருக்காங்க. ஸோ ஒருவேளை வைல்ட் கார்டுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ கொடுத்துருவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் அது கிடையாது. வைல்ட் கார்டும் நாமினேஷன் வைப்போம் அப்படின்ற மாதிரி மொதல் அதிரடியாக பிக் பாஸ் கொடுத்துட்டாரு. ஸோ இன்னொரு பக்கம் என்ன பிளான் பண்ணிட்டாங்கன்னா, பிக் பாஸ் வீட்டார் வந்து என்ன பிளான் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ அதில் வந்து விசித்ராவை தவிர்த்து மற்ற எல்லாருமே நாமினேஷன் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி 5 பேரை அந்த ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு அமிச்சதும் இல்லாமல் 5 பேருமே நாமினேஷன் கொண்டு வரணுன்ற கணக்கு படி பார்த்தீங்கன்னா, விஜய் அர்ச்சனாவை 7 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. எமோஷ்னலி வீக்கு, காலில் நடந்த சந்தையை பேஸ் பண்ணி 7 ஓட்டு விழுந்துருச்சு. பட் எமோஷ்னலாக வீக்காக தான் இருக்காங்க, அடுத்த ப்ரோமோவும் எமோஷ்னலை பேஸ் பண்ணி தான் வருது, ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அண்ணா பாரதி. ஸோ அவங்க வந்து ஃபேக்காக இருக்காங்க, நடிக்கிற மாதிரி தோணுதுன்ற மாதிரி அண்ணா பாரதிக்கு 5 ஓட்டு குத்திருக்காங்க. அடுத்து பிராவோ ப்ரோ, அவரும் சைலண்ட்டாக இந்த ஃபன் ஃபீல்டாக இந்த வீட்டுக்குள்ளே வரான்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு இந்த இடம் கிடையாது, அதுக்கேற்ற மாதிரி அவர் கேம் விளாட்ணுன்ற மாதிரி. ஸோ அவருக்கு ஒரு 5 ஓட்டு. தினேஷ் அந்த ரூட் ஆட்டிடியூட், நெகட்டிவ் வைப்ஸ் கொடுக்குறாரு, கொஞ்சம் அவர் சிட் ஆஃபீஸர் மாதிரி இருக்காரு அப்படின்ற பேரில் 4 ஓட்டுகள். கானா பாரதி வந்து எனக்கு ஆப்பு அடிச்சிருவார் போல இருக்குது அப்படின்ற மாதிரி பிரதீப் வந்து கானா பாரதியை சொல்லிட்டு கிட்டத்தட்ட கானா பாரதிக்கு 3 ஓட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ச் வந்து ஒரு 5 பேரை நாமினேட் பண்ணிட்டாங்க ஸ்மால் பாஸ் வீட்டிலேருந்து. எல்லாமே வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் அப்படின்றது தான். பட் இந்த வைல்ட் கார்டில் எந்த வீக்காக இருக்கவங்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஆப்போசிட் சைடில் இவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா, ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டன்ஸாக நாமினேஷன் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அங்கே பிரதீப் ஒரு திட்டத்தை போட்டால், இங்கே ஆப்போசிட்டில் தினேஷ் ஒரு திட்டம் போடுறாரு. ஸோ ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டன்ஸ்லாம் நாமினேஷன் எடுத்துகிட்டு வரக்கூடாது, யார் யாரெல்லாம் வீக்காக இருக்காங்களோ அவங்கள தூக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாங்க. ஆனால் ஒரே ஒரு எரர் பண்ணிட்டியப்பா தினேஷே, விக்ரம கொண்டு வந்திருக்கணும். அவர் விக்ரம் வேணா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலான்றதால விக்ரம டினே பண்ணிட்டாங்க. பட் விக்ரம் எடுத்துகிட்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, போயிட்டு மாயாவுக்கு 3 ஓட்டு. ஸோ மாயா வந்து இந்த டபுள் பேஸாக இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேஸ் பண்ணி, நெகட்டிவ் வைப்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி மாயா 3 ஓட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மணிச்சந்திரா, ரவீனா கூட டைம் ஸ்பெண்ட் இருக்காரு, கேம் விளையாடலாம் அப்படின்ற காரணத்தினால் மணிச்சந்திராவுக்கு 3 ஓட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அக்ஷயா, ரொம்ப வீக் கண்டஸ்டன்ஸ்ன்ற பேரில் அக்ஷயாவை எடுத்துன்னு வந்துட்டாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஐஷு. ஸோ அவங்க வந்து டபுள் சைடு கேம் விளாடுறாங்க, ஸோ அவங்க இப்போ வேறு பாதையில் டைவர்ட் ஆகிட்டு போயிருக்காங்க அப்படின்ற வகையில் பார்த்தீங்கன்னா ஐஷுக்கு 2 ஓட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5+4 9 கண்டஸ்டன்ஸ் நாமினேஷனில் வந்திருக்காங்க. இப்போதைக்கு வீக்காக இருக்கிறது வந்து என்னை பொறுத்தவரையும் அக்ஷயா வீக்காக இருக்காங்க. ஏன்னா இந்த வைல்ட் கார்டுக்கு எந்த நிலமை போகும்ன்றது தெரியல. ஸோ அந்த பிக் பாஸில் இருக்கிறத கம்பேர் பண்ணோம்னா அக்ஷயா ஒரு பக்கம் வீக்கில் இருப்பாங்க, மாயாவுக்கும் கொஞ்சம் வீக் ஜோனில் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு கம்மி. ஸோ அங்கே கம்பேர் பண்ணும்போது, அவங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது ஐஷுக்கு ஓட்டு இருக்குது, மணிக்கு ஓட்டு இருக்குது. நம்ம இவங்க மாயா மற்றும் அக்ஷயாவுக்கு தான் ஓட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஏன்னா ஐஷு மேலே நிறைய எதிர்ப்புகள் ஒரு பக்கம் வந்துட்டுருக்கு. ஸோ வைல்ட் கார்டுக்கு எந்த பேசிஸில் ஓட்டு இருக்குது இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நடக்க போகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ்.